நம்ம அனிமல் கிங்டம்ல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கிரியேச்சர் பட்டர்ஃப்ளைஸ். பட்டர்ஃப்ளைஸ் உடைய லைஃப் சைக்கிளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக பூச்சிகளுடைய வாழ்க்கை சுழற்சி 3 அல்லது 4 நிலைகளை கொண்டது. பட்டர்ஃப்ளைஸ் உடைய வாழ்க்கை சுழற்சி 4 நிலைகளை கொண்டது. பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அதனுடைய அழகான இறகுகள். ஆனா பிறக்கும் போது இந்த அழகான இறகுகளோட இந்த பட்டர்ஃப்ளைஸ் பிறக்கிறது இல்லை. ஒரு அழகான வண்ணத்து பூச்சி உருவாக 1 மாதம் முதல் 1 வருடம் கூட ஆகலாம். இது வண்ணத்து பூச்சியோட வகையை பொறுத்தது. முதல் நிலை, முட்டையிடுதல். பெண் வண்ணத்து பூச்சி தான் முட்டையிடும். இது சர்க்கிளா, ஓவலா, சிலிண்டரா, ஏதாவது ஒரு ஷேப்ல இருக்கும். இது பட்டர்ஃப்ளையோட வகையை பொறுத்தது. பட்டர்ஃப்ளைஸ் குறிப்பிட்ட வகையான இலைகளை தேர்ந்தெடுத்து தான் முட்டையிடும். மோனாக் பட்டர்ஃப்ளைஸ் மில்க்வீட் பிளான்ஸ், அதாவது எருக்கும் செடியில தான் முட்டையிடும். முட்டைகள் நெருக்கமாக இடும். இது பொறிக்க 5 நாட்கள் ஆகும். இரண்டாம் நிலை, கேட்டர்பில்லர். பொறித்த முட்டைகள் சின்ன சின்ன புழுக்களாக மாறும். கேட்டர்பில்லர் பிறக்கும் போது மிகச்சிறியதாக இருக்கும். அப்புறம் நிறைய இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு பெரியதாகும். இந்த நிலையில 3 அல்லது 4 தடவைக்கு மேல தோல் உரியும். கேட்டர்பில்லர்ஸ பல கலர்ஸ்ல பார்க்கலாம். சில கேட்டர்பில்லர் முள் மாதிரி இருக்கும், சில முடிமுடியா ஹேரியா இருக்கும், சில ஃபஸியா இருக்கும், சில ஸ்மூத்தா வலுவலுன்னு இருக்கும். இது பட்டர்ஃப்ளைஸோட வகையை பொறுத்தது. பியூபா, இதுதான் வண்ணத்து பூச்சியோட 3வது நிலை. மோஸ்ட்லி இது ப்ரௌன் அல்லது கிரீன் கலர்ல இருக்கும். அதாவது மரப்பட்டை அல்லது இலைகளுக்கு ஒத்த நிறத்துல இருக்கும். இது இவ்வாறு இருக்கிறதுனால தன்னைத்தானே தற்காத்து கொள்ளும். இந்த நிலையில கேட்டர்பில்லர்ஸ் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி ரெஸ்ட் எடுக்கும். அப்போது அதனுடைய வாயிலிருந்து ஒரு திரவம் சுரக்கும். அதை உமிழ்ந்து அதனுடைய பின்னங்கால்களை அதில் ஒட்டிக்கிட்டு தலைகீழ தொங்கும். கேட்டர்பில்லர்ஸ் முழுவதுமா வளர்ச்சி அடைஞ்சோன்னு மேல் தோல் கடினமான ஷெல் மாதிரி உருவாகும். இதுதான் கிரிசலஸ். இதை பியூபான்னு சொல்லலாம். இந்த பியூபா ஸ்டேஜில் கூட்டுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடைபெறும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடல்ட் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் கிரிசாலிஸ் ஓப்பன் ஆகும். அதிலிருந்து அழகான வண்ணத்து பூச்சி வெளிவரும். வெளியே வந்த அந்த வண்ணத்து பூச்சி கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இல்லமில்ல சூரிய ஒளிப்பட்டவுடன் 1 நாளைக்கு அப்புறம் அந்த வண்ணத்து பூச்சி தன்னுடைய இறகுகளை அசைத்து பறக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு இறை தேடி அதனுடைய துணையை தேடி இதே போல மீண்டும் மீண்டும் சுழற்சி நடைபெறும்.